ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் கௌரி சங்கர் சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர் இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு வீடியோ கட்டுமானம் தொடர்பான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பத்தாவது நாள் இன்றைக்கி வீடியோவில் நான் ஆக்சுவலாக நேற்று ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் வீடு கட்டி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சு சன்ஷேட் வந்து பேச்சஸ்ஸாக வந்து கலண்டு கலண்டு விழுகுது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சன்ஷேட்ஸ் வீட்டை சுற்றியுமே ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு என்ன ஒரு சொல்யூஷன் நாம் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக அங்கே போய் நான் பார்த்த விஷயங்கள் அந்த சன்ஷேட்டில் அவங்க பண்ண கட்டுமானம் போதே வந்து அவங்க பண்ண தவறுகள் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே நான் ஷேர் பண்ணேன்னா நீங்கள் வீடு கட்டும்போது வந்து ஸோ இந்த இடங்களில் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ இதனால் பின்னாடி நீங்கள் வந்து அவஸ்தப்படாமல் நீங்கள் உங்களை வந்து சேஃப்கார்டு பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் அந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணுன்னு நினச்சேன் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அப்போ சன்ஷேடில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சன்ஷேடில் இருக்கிற கீழ் பகுதியில் வந்து காங்கிரீட்ஸ் வந்து ஸோ பிளாஸ்டிக் பூச்சி வேலை பண்ணியிருந்ததும் கலந்து விழு பேட்ச் பேச்சாக விழுந்துருச்சு ஸோ காங்க்ரீட்டும் வந்து செப்பரேட்டாக விழுந்துருச்சு ஸோ அப்போது உள்ளே இருக்கிற கம்பி வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் டெரஸில் போய் பார்க்கும்போது அந்த டாப் சர்ஃபேஸில் சன்ஷேடுக்கு மேலேயும் கூட கிராக்ஸ் வந்து டெவலப் ஆகிருந்தது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க வீடு கட்டினவங்க அந்த கான்ட்ராக்டர் சைடு வந்து ப்ராப்பராக வந்து அந்த டைமில் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் பட் அதை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாத காரணத்தாலே நம்ம சொல்லலாம் தென் மெ மெயினாக சன்ஷெய்டை பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸோ அதுவும் ஒரு ரீசனாக சொல்லலாம் நம்ம அதை பின்னாடி பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து ப்ரா அவங்களுக்கு வந்து அந்த கட்டுமானம் தொடர்பாக முன் அனுபவம் இல்லாத காரணத்தாலேயும் அவங்களும் வந்து இந்த விஷயங்களை கவனிக்கலை ஸோ அதனாலேயும் வந்து அவங்களுக்கு பின்னாடி இப்போ வந்து அது ஒரு தலைவலியான விஷயமாக ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பொதுவாக ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நம்ம கான்ட்ராக்ட் ஒர்க் யாருக்கிட்ட கொடுக்க போகிறோமோ அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்க வந்து என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஒர்க் கொடுத்துட்டு நம்ம பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் நிறைய பேர் இன்னுமே அந்த தவறு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ரெஃபரன்ஸில் நம்ம யாருக்கையாவது அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு போய் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணுறோம் பட் அவங்க கரெக்டான ரேட்டுக்கு பண்ணுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அதே சமயம் வந்து இந்த மாதிரி குவாலிட்டி விஷயங்களில் அவங்க நம்மளுக்கு பின்னாட்களில் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம ரிப்பேர் ஒர்க்குக்கு ஆள் கூட் லேபர் ஃபோர்ஸ் ரெடி பண்ணி பண்ணும்போது வந்து பெரிய சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க கான்ட்ராக்டர் சைட் நம்ம ஒர்க்கை மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம்னா அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லாட்டி பின்னாடி வந்து இந்த மாதிரி சிரமப்ப சிரமத்துக்கு நம்ம உள்ளாகணும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ அங்கே அந்த ஷேட் நான் உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் அந்த சன்ஷேட்டில் கீழெல்லாம் வந்து காங்கிரீட்டே பேட்ச் பேட்ச்சாக கலந்துருச்சு உள்ளே கம்பி தெரியுது அது மட்டும் இல்லாமல் மேலே மழை பேஞ்சு தண்ணி ஸ்டாக்னட்டாக தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அது பாக்ஸ் மாதிரியெல்லாம் கட்டலை பட் அந்த வாட்டம் வந்து அந்த சுவர் இது சுவர் என்ன நம்ம எடுத்துட்டோம்னா இப்போது ஸோ இது சுவர் இருக்குன்னா ஸோ இங்கே நம்ம இந்த சன்ஷேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நான் அந்த வாட்டம் வந்து அவங்க இப்படி கொடுக்காம ஸோ இந்த ஜாயின் ஆகிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு குளவு வச்சு கொடுத்துருப்பாங்க தண்ணி செவத்துலேருந்து வந்தாங்க வலிஞ்சு அப்படியே அதில் பட்டு கீழே போகிற மாதிரி அவங்க அதுவும் கொடுக்கல ப்ரொவிஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த ஜாயின் ஆகிற பொசிஷன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் வந்து எல்லாம் சன்ஷேட் கொடுத்துருக்கிறது வாட்டமும் வந்து வெளியில் தண்ணி போகிற மாதிரி கொடுக்காமல் உள் சைடே தே இப்படி கொடுத்துட்டாங்க வாட்டம் மேலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா த தண்ணி வளைஞ்சி வெளியே போகாமல் அந்த ஸ்டாக்னட்டாக அந்த இடத்துலையே நிற்கிது இது க்ராக் ஃபார்ம் ஆகி செக்ஷன் வீக் ஆகிடுச்சி ஸோ வீட்டுக்கு உள் சைடு பார்த்திங்கனாலும் அந்த சன்ஷேட் மேலே வந்து க்ராக் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ தண்ணி வீட்டுக்குள்ளேயும் வந்து அந்த உள் செ வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகி உள் சைடுமே வந்து செவ் எல்லாம் ஓதம் எடுத்து ரொம்ப ஒரு பார்க்குறக்கே ரொம்ப ஒரு நம்மளுக்கு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தான் அது தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அது போய் ஓதை எடுத்து கேஸ் பக்கத்தில் ஒரு ஸ்லாப் வரைக்குமே வந்து தண்ணி உள்ளே பெனட்ரேட் ஆகுறதை பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கவனம் பார்த்திங்கன்னா அந்த சன்ஷேடுக்கு மேலே நம்ம வந்து அந்த வாட்டம் கரெக்டாக தண்ணி ட்ரைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறது முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அது மேலே அந்த ஃபினிஷிங்கில் அந்த கொளவு வச்சு அவங்க வந்து தண்ணி கீழே வந்து வடிஞ்சு போகிறதுக்கு செவுத்துலேருந்து வர்ற தண்ணி ஸ்டாக்னட்டாக அந்த இடத்துல தேங்காத மாதிரி பார்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சன்ஷேட் மேலேயே வந்து ஏசி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏசிக்கான அவுட்லெட் யூனிட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி அந்த உள்ளேருந்து போகிற அந்த கண்டென்ஷன்லேருந்து போகிற தண்ணி வந்து ஸோ அந்த மேலேயே அது விட்டுட்டாங்க ஸோ அங்கே மேலே விழுந்து கீழே அது போகிற மாதிரி பா விட்டுட்டாங்க ஸோ அதனாலேயும் அந்த ஏசி தண்ணியும் வந்து மறுபடியும் ஈவன் ரெய்னி சீசன் இல்லைனாலும் கூட அவங்க வந்து ஏர் கண்டிஷ்னர் யூஸ் போ யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து அந்த மேலேயே வந்து சன்ஷைட் மேலேயே வந்து தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஸோ இதனால் அது வந்து சீக்கிரமாக அந்த செக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இது க்ராக்ஸ் ஃபார்ம் ஆகி உள்ளே வந்து கம்பி வரைக்குமே வந்து அந்த கரோசன் கரோடாகிறதுக்குமே ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம அதை வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் இடிச்சு விட்டுட்டு மறுபடியும் அதோட புதுசாக செக்ஷனோட ஜாயின் பண்ணி கம்பி ஜாயின் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த வீடு கட்டின கான்ட்ராக்டரோட தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பட் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ண சன்ஷெட்ஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கு மேலே பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான சூப்பர்வைஷன் பண்ணாத காரணத்தால் இல்லை வந்து வேலை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்ட்டில் பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல பட் வாட் எவர் மேபி இட் மேபி அவங்க இது யார் பண்ணாங்களோ அவங்க தான் பொறுப்பு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அவங்க ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீடு ஒருத்தங்க பண்ண கான்ட்ராக்டர் பண்ண வீடு நமக்கு தெரிஞ்சவங்கிறது பண்ணியிருக்கலாம் ஸோ அங்கே போய் நம்ம அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஃபினிஷிங்கை நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ குவாலிட்டி ஆஃப் தி ஹவுஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஹவுஸுங்கிறத விட அது பில்டிங் என்ன பில்டிங் நம்ம கமர்ஷியலாக பண்ணாலும் சரி வீடு கட்டினாலும் சரி நம்ம எவ்வளவோ நம்ம உழைப்பு அதில் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது நம்ம யாருக்குமே வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு கட்டும்போது வந்து அது சின்ன லெவலில் வீடு கட்டினாலும் சரி பெரிய பட்ஜெட்டில் வீடு கட்டினாலும் சரி வீடுங்கிறது வந்து அது ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் அது வந்து எல்லார்த்தோட கனவு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகும்போது வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் பட் இந்த மாதிரி விஷயங்கள் பின்னால் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு அதில் ஒரு ஒரு சின்ன ஃபால்ட் வருதுன்னா இது சின்ன ஃபால்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கும்போது மனவேதனையாக ஏற்படும் ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் தெரிஞ்சாலும் லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கங்க கவனம் எடுத்துக்கோங்க ஸோ அதற்காக தான் இந்த பதிவு நான் செய்யணும்னு நினச்சேன் இது ஒரு சின்ன விஷயம் சன்சைட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக புரிய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பதிவு பண்ணணும்னு விரும்பினேன் ஸோ நாளைக்கு நம்ம வீடியோ வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நம்ம ஒரு சீரீஸை பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் நாளைக்கு வந்து ஸ்டேஜில் வந்து நம்ம டியூரிங் கான்கிரீட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் தென் அந்த க்யூரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எவ்வளோ நாள் பண்ணணும் எத்தனை நாள் கழிச்சு டீஷெட்ரிங் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ